வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். நீங்கள் எந்த நட்சத்திரன்ற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம கும்ப ராசியை பற்றியும், இந்த ராசியில் பிறந்த நபர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது அவங்க வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்க பெற்று வாழ்வார்கள்ன்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு தொடர் பதிவுன்றதுனால இந்த பதிவோட முதல் பாகத்தை நீங்கள் ஒரு தடவை கவனிச்சிட்டிங்கன்னா அதில் காரணங்களும் கேள்விகளும் இருக்கும். கும்பம் ராசியானது காற்றுத்தன்மை உள்ள ராசி, கொஞ்சம் ஈரமுள்ள மண்ணை பெற்ற ராசி. மேலும் இது வந்து ஸ்தர ராசி, கோவில் கோபுர கலசத்தை அடையாளமாக கொண்ட ராசி. அதாவதுங்க இந்த ராசியானது ஸ்தடத்தன்மை உள்ளது, அதாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது மாறிக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் கிடையாது, ஸ்தடமான அமைப்பை உடையது. தீர்க்கமாக ஒரு இடத்துல நின்னா அப்படியே நின்று தான் அப்படின்ட்டு சொல்கிறது தான் ஸ்தர ராசி. ரெண்டாவது, கும்ப ராசியில் ஒரு நபர் ஒரு வீட்டில் பிறந்துட்டாருன்னு சொன்னால் அவர் அந்த குலத்தை வாழ வைக்கும் அமைப்பை உடைய கொள்கை பெற்றவர், அதாவது அந்த குடும்பத்தோட மரியாதை மதிப்பு இதெல்லாம் உயர்த்தி வாழ்வாராம். அதனால தான் அவங்கள வந்து கோபுர கலசத்தோட அடையாளமாக இந்த ராசிக்கே அவங்க வச்சாங்க. எப்படி கோயில் கோபுர கலசத்தை எல்லோரும் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இந்த ராசியில் பிறந்த நபர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய லெவலில் அவங்க குலத்தை வளர்த்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட நூலில். இந்த ராசியோட தனித்துவமே இது தான். ரெண்டாவது, இந்த ராசியில் இன்னொரு விசேஷம் உண்டு, இந்த ராசியில் பிறந்த நபர்கள் தான் தத்து கொடுப்பவர்களும் தத்து எடுப்பவர்களும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த ராசியில் அபிட்ட நட்சத்திரத்தோட கடைசி ரெண்டு பாதத்தில் உள்ளவங்க பிறந்திருப்பாங்க. இவங்க தை மாதத்தை தேர்வு செய்யணுங்க. இந்த தை மாதத்தை தேர்வு செய்து இந்த சுனை நீர், நாளி கிணறு அப்படின்னு சொல்லப்பட்ட கோவில்கள் உண்டு இல்லையா, உதாரணத்துக்கு ராக்காயம்மன் கோவில் பழமுதி சோலைகிட்ட இருக்குது, அதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் அங்கே போயிட்டிங்கன்னா பெருமாள் கோவில் நாளி கிணறோடு இருக்கும், மதுரையில் திருப்பரங்குன்றோன்ற ஒரு இடத்துல மச்சமுனி தீர்த்தம் மலை மேலே இருக்கும், திருச்சியில் திருவனைக்காவல்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்கம் நீரில் ஊறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரியான நீர் சம்மந்தப்பட்ட சுனை நாளி கிணறு இப்படின்னு சம்மந்தப்பட்ட கோவில்களெல்லாம் தேர்வு செய்து அவங்க இவங்க தை மாதத்தில் போய் வழிபாடுகள் செய்கிறப்ப பாத யாத்திரை இல்லை நேர்த்திக்கடன் பூசைகள் இல்லை குலதெய்வ வழிபாடு இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த தை மாதத்தில் இவங்க இதை செய்கிறப்ப இவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் நல்ல வெற்றியும் மித மிஞ்சிய புண்ணிய பலன்களும் ரெட்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ மற்ற மாதங்களில் செய்யக்கூடாதான்ற ஒரு கேள்வி வரும், எல்லா மாதத்துலேயும் செய்யலாம், தை மாதத்தில் செய்கிறப்ப தான் இந்த ராசி வந்து இந்த நட்சத்திரத்துக்குடைய அமைப்பை மிகைப்படுத்தி அவங்கள வெளிப்படுத்தும். இது போல் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை மாதத்தை தேர்வு செய்யணுங்க. கார்த்திகை மாதத்தை தேர்வு செய்து சர்ப்ப சயன பெருமாள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதாவது பாம்பு மேலே படுத்திருக்கக்கூடிய பெருமாள் இல்லைனா பாம்புகளை மிதித்தபடி அமர்ந்திருக்கும் அம்மன். இப்போ உதாரணத்துக்கு ஏ கௌரி அம்மன் வள்ளத்தில் இருக்காங்க, அங்கே போனீங்கன்னா அந்த அம்பாள் வந்து பாம்புகளை மிதித்தபடி உட்காந்துருப்பாங்க. இது மாதிரி இல்லைனா காளி கோவில்கள், இப்போ திருச்செங்கோடுன்னு சொல்லக்கூடிய ஊரில் அர்த்தநாசுர சுவாமி இருப்பார், அங்கே பாம்புகள் வந்து வழிபட்டதுக்கு உண்டான அடையாளங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான கோவில்களை தேர்வு செய்து இவங்க போய் வழிபாடுகள் செய்துட்டு வரணுங்க. கார்த்திகை மாதம்னு இல்லை, மற்ற மாதங்களை வழிபாடுகள் செய்தாலும் கார்த்திகை மாதத்தில் செய்கிறப்ப இவங்களுக்கு மிதமிஞ்சிய பலனும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். இந்த ராசியில் இந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்க தான் தத்து கொடுக்கிறவங்களாகவும் தத்து எடுக்கிறவங்களாகவும் இருக்கிறத நான் பார்க்குறது உண்டு. இது ஒரு சூட்சமமான தகவல் இந்த ராசியில் பிறந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. மூன்றாவது, இந்த ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதமுடைய நபர்கள் பிறந்திருப்பாங்க. இவங்க ஆடி மாதத்தை தேர்வு செய்து தாங்க வழிபாடு செய்யும். இந்த ராசியிலேயே இந்த புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்கிறத நான் பார்க்குறேன். பல பிரச்சனைகள், கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுகிறது, அமைதியாக இருக்க அவங்க பழகிக்கணும். இவங்க குரு வழிபாடு இவங்களுக்கு வேணுங்க. இந்த குருவோட தன்மை, குருவோட ஆசிகள் தான் இவங்களை வந்து உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். இப்போது திருச்சியிலேருந்து மேலூர் போகிற பாதையில் திருச்சுனைன்னு ஒரு கோவில் உண்டு, அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அகத்தியர் போகருக்கு அறிவுரை சொன்ன மாதிரி ஒரு சிலையும் உண்டு, அந்த கோவிலில் ஸ்தல வரலாறுலே அந்த செய்தி இருக்கும். அங்கே போய் இவங்க வழிபாடுகள் செய்யணும். ரெண்டாவது, திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும், அங்கே இருக்க நாளி கிணறுல குளித்து கடலில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து வழிபாடுகள் செய்யணும். திருவையாறில் திருப்பரந்துருத்தின்னு ஒரு இடம் உண்டு, அங்கே போய் இவங்க சிவபெருமான வழிபாடுகள் செய்துட்டு அங்கே உள்ள கிணற்று நீரை எடுத்து இவங்க வீட்டில் கொண்டாந்து போச்சு குளிக்கலாம், இல்லை அங்கேயே நின்று குடிக்கலாம், தலையில் தெளிச்சிக்கலாம், அந்த மாதிரி இவங்க பின்பற்றணும். இதெல்லாம் இவங்க செய்தாங்கன்னு சொன்னால் முதல்ல இவங்களுக்கு குரு ஆசிகள் கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. குரு ஆசிகள் கிடைச்சா தான் இவங்க வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வெற்றியும் இவங்க சிரமப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல மென்மையாக வருவாங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு சூட்சமமான விஷயம். சில பேர் இதுக்காக குரு பூஜைகள் செய்யக்கூட கேட்டிருக்காங்க, அதை கூட நான் ஒரு பதிவில் சொல்லலான் இருக்கேன். இப்போது இந்த கும்ப ராசியானது ஐப்பசி மாதத்தில், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தை மாதத்தில், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை மாதத்தில், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆடி மாதத்திலும் தேர்வு செய்து அவங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை வழிபடுறப்ப இவங்களுக்கு நல்ல வெற்றியும் வாழ்க்கையில் மேன்மையும் ஏற்படும்ன்றது தாங்க இந்த தகவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். முயற்சி பண்ணி தரிசனம் பண்ணி வெற்றியடைங்க.
நன்றி, சிவாய நமன்.